இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸ்டியரிங்கே பிடிக்காட்டியுமே நேரா போகும் உங்களுக்கு. டெப்த் வச்சோன்னா பாருங்க 57 HP தான், ஆனால் வீல் எப்படி சுத்துதுன்னு பாருங்க. ஃபுல் டிரைவர் தான் இந்த பிரச்சனையே வராதுங்க. அப்படிங்கிறத பாருங்க, ஃபுல்லாக சிஎன்சி கட்டிங் தான். வெல்டிங்லாம் பாருங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ராஜ்குமார். இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் தான் இது, 3D ப்ளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா 16.9 டயர் இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து 3D ப்ளோ ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு 16 டயர் இருக்கிற வண்டிக்கு 2D ப்ளோ சூட்டபுள் தான், பட் ஓட்டுறது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஓட்ட முடியாது. நீட்டாக வந்து டாப்லிங் எல்லாம் நீட்டி விட்டு ஓட்டுறவங்க மட்டும் தான் ஓட்ட முடியும். டிஸ்க்னா உங்களுக்கு 16.9 டயர் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். நான் ஓட்டிங் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே பாருங்கள், வீடியோஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த வெல்டிங் எல்லாமே குவாலிட்டி பாருங்கள், ஃபுல்லாமே பிக் வெல்டிங் தான். உங்களுக்கு இது ஏற்கனவே டெமோ ஓட்டின ப்ராடக்ட் தான், அதோட பாருங்கள் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக சிஎன்சி கட்டிங் தான். வெல்டிங்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி. நான் சொன்ன மாதிரி அந்த வாரண்டி எது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அது ஃபுல்லாமே வந்து வெல்டிங்க்கு எல்லா இதுக்குமே வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு சின்ன கிராக்கு ஏதாவது வந்தால் கூட அப்படியே புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். கீழே இருக்கிற மூவிங் காம்போனன்ட் சொல்லுவாங்கள்ல, இந்த கீழே வந்து ரொட்டேட்டிங் காம்போனன்ட்டுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது. நீங்கள் வந்து அது வந்து கிரீஸ் சரியாக வைக்கல அப்படின்னாலும் ஹீட்டாகியும் அந்த ப்ராடக்ட் வந்து போகும். அதனால் வந்து அந்த இதுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறோம். இந்த வண்டியோட மேட்சிங் வந்து ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வண்டி ரிவ்யூமே நான் போட்டிருக்கிறேன். அந்த வண்டி பாருங்கள், ரிவ்யூ யூடியூப்பில் வந்து போட்டிருக்கிறேன். இது 58 HP 2-வீல் டிரைவ் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஹெவி டியூட்டி தான், 3 டிஸ்கில் உங்களுக்கு 520 kg வெயிட் வந்து உங்களுக்கு வருங்க. தெரியுதுங்களா எப்படி போகுதுன்னு, எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் போகுதுன்னு பாருங்க. ஹை ஃபர்ஸ்ட் கியர் தான் இருக்கு வண்டி வந்து. வரி எதுவுமே தெரியாதுங்க, அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். கையில் பிடிக்கவே இல்லை பாருங்க, டெப்த்தும் பாருங்க எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸ்டேரிங்கே பிடிக்காட்டியுமே நேரா போகும் உங்களுக்கு.
இறக்கி விட்டோன்னா தெரியுதுங்களா, ஃபுல்லாக இறக்குனோன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வீல் அப்படியே பறிச்சுட்டு உட்காருங்க. 57 HP தான், இதனால தான் ஃபோல் ட்ரைவ் எடுங்க எடுங்கன்னு நிறைய சொல்கிறது, பட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க ஃபீல்டில். நானும் நிறைய சொல்லிட்டேன் வீடியோவில், பெரிய ஹெச்பி போனால் ஃபோல் ட்ரைவ் எடுங்க இல்லைனா யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் பாருங்கள், கிளியராக தெரியும். அதே மாதிரி இதோட ஆழம் டெப்த்து அதிகமாக கொடுத்து ஆர்பிஎம் வச்சா மட்டும்தாங்க வீல் ஸ்லிப் ஆகும். இதே நீங்கள் 12 RPM வச்சா போதும், ஃபஸ்ட் கியரில் போட்டு 3 டிஸ்க்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 1 மணி நேரம் 5 நிமிஷம் தான் அங்கே 1 acre ஓட்டுறதுக்கு. அந்தளவு ஏரியா கவரேஜ் நல்லா ஆகுங்க உங்களுக்கு. இதை பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி 2 டிஸ்க் ஓட்டி காமிக்கிறேன், நிறைய ப்ராடக்ட் இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோங்க, 10-13 ப்ராடக்ட்டாக கொடுத்துருக்கோம், 2 டிஸ்க்கும் ஓட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 50 HP தான். ரெடி 2 inches you